சம்பளமே வந்து கோடி கோடியா வாங்குற ஹீரோஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கனி, நம்ம ஆமா இண்டஸ்ட்ரியில ஆமா. இல்லையா? இருந்தாலும் வந்து நம்ம இவரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரொம்ப பெருமையா பேசியிருக்கோம். நம்ம யாரை பத்தி அப்படி பேச ஏய் மாட்டோமே. பேசணும்யா, விமல், அப்படியா? விமல் பத்தி பேசியிருக்கோம், ஆமா ஆமா. கோலிவுட்டோட செல்ல பிள்ளை அவர் அப்படிலாம் வந்து சொல்லி சம்பளமே பேசியிருக்கோமே. வாங்காம படம் நடிச்சாரு, அண்ட் அவரோட சொந்த ஊர்ல போய் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் ஏதோ கம்ப்யூட்டர் எல்லாம் கம்ப்யூட்டர் வாங்கி எல்லாம் வாங்கி கொடுத்தாரு கொடுத்தாரு சொன்னா இல்லையா? ஆமா பத்தியா, ஆமா. எதுவுமே சொல்லலன்னு ஒரு நிமிஷத்துல சரி, சொல்லிவிட்டேன் நாங்களும் பாருன்னு. நல்லவங்க தான். ஞாபகம் இருக்கு. இல்லை, எனக்கே இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. கோலிவுட்டோட செல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப ஆமா. என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு, மோஸ்ட்லி வந்து கிராமத்து சப்ஜெக்ட் தான் பேஸ் பண்ணி நடிக்கிறாருல்ல. ஆமா ஆமா. சோ வில்லேஜ் இப்பெல்லாம் வந்து ஒரு ஒரு சிட்டி கேரக்டர்ல நடிச்சிட்டாங்கன்னா அவருக்கு ஒரு வந்து ஹீரோ. ஒரு சிட்டி கேரக்டர்ல நடிச்சாலும் கூட அது ஆர்டிபிஷியலா தான் இருக்கு, ஆனா கிராமத்து சீக்வன்ஸ்ல நடிச்சா அதுக்கு அப்படியே ஆப்டா பொருந்திடுறாரு அவரு. சோ சிட்டி சிட்டி கேரக்டர்ல வந்து ஒரு ஹீரோ நடிச்சாங்கன்னு வச்சுக்கோயேன், ஜீனு பேண்ட் ஷர்ட்டு இப்பெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஹைஃபையா நடிச்சிருப்பாங்க. ஆமா அவங்களே ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ண சொன்னோம்னா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, ஆமா. ஏன்னா இப்பதான் அங்க பண்ணிட்டு வந்திருக்கேன், வில்லேஜ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். செய்யறவங்க இருக்காங்க, ஆமா. யோசிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல, பட் இவர் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாராம். வில்லேஜ் கேரக்டரா, ஓகே நான் பண்றேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுதான் அதுதான் வந்து நல்ல ரீச்சா இருக்கும், என்னோட ஃபேஸ்க்கு வில்லேஜ் கேரக்டர் நல்லா சூட் ஆமா, ஆகும் நல்ல அப்படிலாம் சூட் சொல்லிட்டு ஆகும். நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஓகே வில்லேஜ் கேரக்டர்னா விமலை கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்ற டிரெக்டர்ஸும் இருக்காங்கல்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ. என்ன விஷயம் அப்படின்னா, இவர் வந்து அவ்வளோக்கா சம்பளமும் வந்து அடிச்சுலாம் பேச மாட்டாராம். ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு அவர் தான் வந்து வெரி சொல்லுவாராம், வெரி குட் பாய் குட் நம்ம தான் பாய். சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, படம் வந்துட்டு ஒழுங்கா ஓடல அப்படின்னா அவரோட சேலரியும் தூக்கி ஆமா, கொடுத்துருவாரு அதுவும் அப்படிலாம் நம்ம தெரியும். சொல்லியிருக்கோம்ல. ஆமா. என்னன்னா இவர் இப்படி சொல்லிடுறதுனால நீங்க கொடுக்குறப்ப கொடுங்க, இப்ப பணம் கேட்டாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு இல்லப்பா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ராஃபிட் வரல அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயே, ஓகே ஓகே பரவாயில்ல நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு பெரிய மனசுத்தனமா சொல்லிடுவாராம். சரி, இப்ப என்னாச்சு? இதனாலேயே வந்து பாதி இதுல இருந்து அவருக்கு சேலரியே வரலையாம், பாதி படங்கள்ல இருந்து அவருக்கு சேலரியே வரலையாம். நம்ம சைட்ல தான் வந்து ஒருத்தர் நல்லவங்க அப்படின்னாக்கா அவங்களே தானே மொட்டை போட பார்ப்பாங்க. ஆமா, பாதி இதுலேயும் சேலரி வரல. ஸோ அந்த சேலரி எல்லாம் கூட்டி பார்த்தாலே இவர் ஒரு படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணலாமா? ஆஹா, ஸோ அந்த அளவுக்கு சேலரி வரலையா இவருக்கு? சிப்பா, அப்படியும் வந்து வாயை திறந்து கேட்காமலே இருக்காராம். அவ்வளோ நல்லவரா அவரு.